ஹாய், நான் உமா. இன்னைக்கு பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். முதல்ல பீட்ரூட் நான் 250 கிராம் எடுத்துருக்குறேன், அதாவது 1/4 கிலோ இருக்குது. இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, ஒரு 1/4 கப்பு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம 1 கப்பு முதல்ல போடலாம், பத்தலைனா ஒரு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், ஏன்னா இதில் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் பால், 1 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக, அப்புறம் திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போடணும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம். அவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ இதை தோல் எடுத்துட்டு நல்லா துருவி குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டால் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அப்புறம் நம்ம ஈஸியாக பண்ணலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தால் டீ கொடுக்குற நேரத்தில் நம்ம இது ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வேன்லாசஸ் வந்து இதுக்கு ரோசஸ்ஸு நல்லாயிருக்கும், என்கிட்ட இல்லை, அதனால நான் இப்போ வேன்லாசன்ஸ் போடுறேன். வேன்லாசன்ஸ் 1/2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ நான் பீட்ரூட்டை துருவி வச்சுட்டேன், இது குக்கரில் போட்டுடலாம். அரை டம்ளர் பால் ஊற்றிடலாம், 3 விசில் விட்டுலாம். நம்ம இந்த இதில் நல்லா வெந்துடும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். 3-4 விசில் வரைக்கும் விட்டுடலாம், நல்லா வெந்துடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கு, நல்லா வெந்திருக்கு. நான் 4 விசில் விட்டுட்டேன். இப்போ இதில் முதல்ல முந்திரி பருப்பு வறுத்துல நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிருக்கிறேன். முந்திரி பருப்பு வறுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. நம்ம இதை கொஞ்சம் எடுத்து டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நான் இது வேக வச்ச பீட்ரூட் போடுறேன். அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடுது சுண்டிடு தண்ணி. போதும், இது போதும். இந்த 1 டம்ளர் சர்க்கரை போடுறேன், 1/4 டம்ளர் போட்டேன். கொஞ்சம் குவாண்டிட்டி கம்மியாக தான் இருக்குது, 1/4 டம்ளர் போட்டேன். 1 பிஞ்சு சால்ட் போடுறேன். சக்கரை மெல்ட் ஆகட்டும்.
2 teaspoon neyye podu nare neyye la thevai illa konja sundamandiyo corn flour potala seekra thick aayidu corn flour potudi ore 2 nimisha kalarla நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க, சீக்கிரம் ஆயிடும். யாராச்சும் கெஸ்ட் வந்தால் சீக்கிரம் பண்ணலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தான் இதெல்லாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாருங்க கார்ன்ஃப்ளவர் போட்டதையும் திக் ஆயிடுச்சு. இது ஆறிச்சுன்னா கேக்கு மாதிரி கட் பண்ண நல்லா வரும். அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடும். ஸ்லிம்மில் வச்சுருங்க அடுப்பு. பாருங்க சீக்கிரம் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது. அதுவும் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுனா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் வைன் லெசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஊற்றுறேன். அவ்வளோதான், சீக்கிரம் ஆயிடுச்சு. உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இது இப்போ சர்வ் பண்ணுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு இது. அந்த 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு 1 கப்பே வருது. நீங்கள் செய்ய பண்ணுங்கள்.